நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மெட்டாலா அருகே செம்மன் காடு பஸ் நிறுத்தத்தில் காத்திருந்தவர்கள் மீது தனியார் கல்லூரி பேருந்து மோதியதில் ஐந்தாம் வகுப்பு மாணவர் உயிரிழந்தார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது, விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாரைக்கிணறு பிரிவு அருகே செம்மன் காடு பஸ் நிறுத்தம் உள்ளது. இந்த பஸ் நிறுத்தத்தில் இருந்து அருகே இருக்கக்கூடிய ஆயில்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளிக்கு செல்வதற்காக செம்மன் காடு பகுதியைச் சேர்ந்த ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் பிரபாகரன் மற்றும் கல்லூரி மாணவிகள் மதுமிதா, கிருத்திகா ஆகியோர் நின்றிருந்தனர். அப்போது முள்ளுக்குறிச்சியிலிருந்து ராசிபுரம் நோக்கி செல்வம் என்ற தனியார் கல்லூரி பேருந்து வந்தது. மிக அதி வேகமாக வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனியார் கல்லூரி பேருந்து எதிர்புறமாக லாரி ஒன்றும் வந்துள்ளது. தனியார் கல்லூரி பேருந்துடைய ஓட்டுநர் அன்பழகன் லாரியில் மோதாமல் இருப்பதற்காக பேருந்தை இடதுபுறமாக திருப்பியிருக்கிறார். அப்போது அதிவேகமாக வந்ததன் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த கல்லூரி பேருந்து நிலம் கூடத்தில் இருந்த ஐந்தாம் வகுப்பு மாணவன் மற்றும் இரண்டு மாணவிகள் மீது மோதியிருக்கிறது. இதில் பலத்த காயமடைந்த ஐந்தாம் வகுப்பு மாணவன் பிரபாகரன் சம்பவ இடத்திலேயே பலியானார். மீதமுள்ள இரண்டு கல்லூரி மாணவிகள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். தனியார் கல்லூரி பேருந்துடைய ஓட்டுநர் அன்பழகனுடைய கவனக்குறைவு மற்றும் அதிவேகமாக வந்ததே இந்த விபத்துக்கு காரணம் என சொல்லப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து ஆயில்பட்டி போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். காயமடைந்த இந்த இரண்டு மாணவிகள் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். பாலா, நன்றி சுரேஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.